Hi friends, welcome to Annam's Recipes. இன்னும் ரெண்டு நாள்ல ஓணம் வர போகுது. அதுக்கு ஓணம் ஸ்பெஷலா பாலட பிரதமன் எப்படி செய்யலாம்னு பாப்போம். இந்த பாலட பிரதமன் சிலர் வந்து சீனி போட்டு பால் ஊத்தி செய்வாங்க. நான் இன்னைக்கு வெல்லம் போட்டு தேங்காய் பால் ஊத்தி செஞ்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யலாம்னு பாப்போம். இந்த அடை பிரதமன் செய்யறதுக்கு அடையின் இந்த மாதிரி கடைகள்ல விற்கும் பாக்கெட்லயே போட்டு பாம்பினோ கம்பெனில கூட வருது. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா இருக்கும். இது எப்படி செய்யறதுங்கிறது கூட நான் என்னோட வெப்சைட்ல போட்டிருக்கேன். இது வந்து நம்ம பச்சரிசிய அரைச்சிட்டு அப்படியே ஆவியில வேக வச்சிட்டு அதை கட் பண்ணி காய வைக்கணும். அதான் வந்து இந்த அடை. இது வந்து பச்சரிசி மாவுல செய்யறது. இது வந்து நான் அரை கப் அளவுக்கு இப்ப எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாவும் இருக்கும், இல்ல சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸா கட் பண்ண மாதிரியும் கிடைக்கும். நீங்க எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஊத்தி இந்த பேன்ல சுட வச்சிருக்கேன். இதுல இந்த அரை கப் அடைய போட்டுக்கலாம். இப்ப அடை போட்டோம் இல்லையா, நல்லா கொதிச்சு வருது. இதை வந்து 10 நிமிஷம் அப்படியே வேக விடலாம். கொஞ்சம் வந்து வெந்தாதான் நல்லா இருக்கும். இப்ப இது 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இதை இறக்கி இப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இந்த சூட்லயே இன்னும் கூட கொஞ்சம் நல்லா வேகும். இப்ப 2 ஸ்பூன் நெய் ஊத்திருக்கேன். இதுல வந்து தேங்காய் பல்லு பல்லா நறுக்கி வச்சிருக்கேன். அதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் பாதி வறுபட்டதும் இந்த முந்திரியை போட்டுக்கலாம். கேரளால செய்யற பாயாசத்திலே அவங்க வந்து இந்த மாதிரி தேங்காயை வந்து நெய்யில வறுத்து போடுவாங்க. அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்ப தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு, இந்த முந்திரியும் போட்டுக்கலாம். இதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அடைய இந்த மாதிரி வடிகட்டியில போட்டு வடிகட்டிக்கலாம். இப்ப வெல்லத்தை கரைய வச்சுக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி ஒரு கப் அளவு வெல்லம் இதை போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இப்ப வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இத வந்து அப்படியே வடிகட்டிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப வடிகட்டின வெள்ள தண்ணியை எடுத்துக்கலாம். இதுக்கு பாகு பதம் எல்லாம் இல்ல, சும்மா கரைச்சு வைக்கிறது தான். இதுல இந்த அடை வடிகட்டி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த அடையும் போட்டுடலாம். போட்டு நல்லா அப்படியே வேக விட்டாதான் இந்த இனிப்பெல்லாம் இந்த அடையில இருந்து நல்லா சேரும். அப்படியே நல்லா கொதிக்க விட்டுறணும். இப்ப இதுல வந்து ரெண்டாவது தேங்காய் பால், நம்ம தேங்காய் அரைச்சு எடுக்கிறோம் இல்லையா, திக் பால் வச்சுட்டு ரெண்டாவது பால் ஊத்துறேன். கொஞ்சம் தண்ணி பால். இது வந்து அப்படி வேகும், ஏன்னா முதல் பால் ஊத்திட்டோம்னா தெரிஞ்சு போயிடும். இது நல்லா அப்படியே இன்னும் கொஞ்சம் திக்கா ஆற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்ப நல்லா கொதிச்சு வருது. ஏலக்காய் பொடி போட்டுடலாம். முந்திரி வறுத்தோம் இல்லையா, இந்த நெய்யையும் இதுல ஊத்திடலாம். இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த திக்கு தேங்காய் பால், முதல் தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் ஆறினதும் கூட ஊத்தலாம். இப்ப இந்த முந்திரி தேங்காய் வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். முன்னாடி எல்லாம் வெள்ளத்துக்கு பதிலா சீனி போடுவாங்க. இப்ப சீனி நல்லது இல்லை இல்லையா, அதனால நான் வெல்லம் போட்டிருக்கேன். இப்ப அடை பிரதமன் ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஓணம் ஸ்பெஷல் பாலட பிரதமன் ரெடி ஆயிருச்சு. இந்த பாலட பிரதமன் செய்யறதுக்கு நான் ஒரு அடை யூஸ் பண்ணேன் இல்லையா, அது இப்ப எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயும் கிடைக்குது, நீல்கிரிஸ்ல எல்லாம் கூட கிடைக்குது. அடையை வந்து நல்லா குக் பண்ணிக்கங்க, ஏன்னா அப்புறம் வேகலைன்னா வெள்ளத்துல போட்ட பிறகு சரியா வேகாது. அதனால ஃபர்ஸ்டே நல்லா குக் பண்ணி கையில எடுத்து நல்லா மசிகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். எல்லாரும் இந்த அடை பிரதமனை செஞ்சு பாருங்க, எப்படி இருந்ததுன்னு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி ஓணம். தேங்க்யூ.